கடந்த ஒரு 20 வருஷத்தில் பிளே ஸ்டேஷனுடைய கான்சோல்ஸ் வந்து நிறையவே அப்கிரேட் ஆச்சு. ஸோ நிறைய விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவால்வ் ஆச்சு. அந்த பிளே ஸ்டேஷன் கான்சோல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேமிங் ப்ரொப்ரேட்டரியாக மட்டும் செய்யாத நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. இந்த வர விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. பட் யாருக்குமே தெரியாமல் பிளே ஸ்டேஷன் ஃபைவ் லைக் பிளே ஸ்டேஷன் ஒன்லேருந்து பிளே ஸ்டேஷன் ஃபைவ் வரைக்கும் ஒரு லைனப், அண்ட் அதேமாதிரி போர்ட்டபிள் லைனப் பிஎஸ் விபிஎஸ் வீட்டா அண்ட் இன்னும் சில கான்சோல்ஸாமே பார்த்துட்ருப்போம். அதில் தான் வந்து நிறைய மாடல்ஸ் வந்து வந்துருது. இந்த லைனப்பை தாண்டி எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஒரு கான்சோல் இருக்குது, யாருக்குமே தெரியாத ஒரு கான்சோலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது இருந்துச்சு. சோனி பண்ண ஒரு பயங்கரமான எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அது வந்து ஒர்க் ஆச்சா அப்படிங்கிறத மட்டும் தான் இந்த நம்ம வீடியோவில் பேச போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி இன்ட்ரோ. ஸோ திஸ் இஸ் வித் மீ ப்ரேம், இது உங்கள் அமைப்பி. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கன்சோல் என்ன மாதிரி கன்சோல், இதுக்கு எதுக்கு இவ்வளோ ஹைப் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த நான் ஃபர்ஸ்ட் சொல்லினேன். இந்த கன்சோல் வந்து பார்த்திங்கன்னா October 21st, 2003 வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்சோல் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. எங்கேன்னு கேட்டிங்கன்னா ஜப்பானில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கான்சோல் பேர் பிளே ஸ்டேஷன் எக்ஸ், லைக் பிஎஸ்எக்ஸ் அப்படிங்கிறது. இந்த பிஎஸ்எக்ஸ்னாலே வந்து இந்த பிளே ஸ்டேஷன் ஒன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ பிளே ஸ்டேஷன் ஒன்று தான் இந்த பேர் பிஎஸ்எக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க, நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ஜஸ்ட் பிஎஸ்ஆ இருந்து அதுக்கப்புறம் பிஎஸ் ஒன்னாக மாதிரி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்எக்ஸ்லாம் சம்திங் நேம்லாம் வச்சாங்க. பட் பிஎஸ்எக்ஸ்னு ஒரு ஆக்சுவலாக ஒரு கான்சோலே வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் ஜப்பான். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக எப்பவுமே வந்து சோனியோடைய ஹோம் க்ரௌண்ட்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் தான். ஸோ எக்ஸ்பாக்ஸ் 360 காலகட்டத்தில் லைக் பிஎஸ் த்ரீ ஏறாலே வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ் த்ரீ டவுன்ஃபால் ஆகிற தருணத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸில் சேல்ஸ் குறையவே இல்லை. அந்தளவுக்கு வந்து ஒரு ஹோம் க்ரௌண்டாக பிளே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் அண்ட் ஆல்சோ வந்து நிட்டன்டோ ஃபார் நிட்டன்டோக்கும் ஜப்பானுக்கும் தான் இதே கனெக்ஷன். அண்ட் அதே மாதிரி வந்து அந்த பிளே ஸ்டேஷன் அண்ட் மிஸ்ஸஸ் நிட்டன்டோ தான் வந்து அங்கே பயங்கரமாக போயிட்டுருக்கோம். ஸோ அந்த சமயத்தில் வந்து ஜாப்பனீஸில் வந்து ஒரு மிகப்பெரிய கான்சோல் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. இது கான்சோல்னு சொல்கிறத தாண்டி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவிஆர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். பிஎஸ்எக்ஸ் டிவிஆர் தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேருமே வச்சுருக்காங்க, பிளே ஸ்டேஷன் எக்ஸ் டிவிஆர் அப்படிங்கிறது. இந்த கான்சோல் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சோனி கன்சோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொப்ரேட்டரி ஃபார் கேமிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பிளே ஸ்டேஷன் டூவில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு சீரியன் டிவிடி பிளேயராக வந்து மாற்றினாங்க. சீரியன் டிவிடி பிளேயர் மூலமாக உங்களால் வந்து அந்த டிவிடி பிளேயரில் உங்களால் வந்து ஆக்சுவலாக மூவிஸை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. லைக் அதுக்கப்புறம் தான் அந்த பிளே ஸ்டேஷன் டூவில் வந்து கேம்ஸுமே போட்டு ஆடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம் அந்த மாதிரி தான், ரொம்பவே அது வந்து ஹார்ட் கோர் கேமர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் இப்போ இந்த கான்சோல் இப்போ பேசுகிற கான்சோல் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழுக்க முழுக்க வந்து ஒரு எல்லா கஸ்டமர்ஸையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி, ஒரு ஹார்ட் கோர் கேமரையுமே சாட்டிஸ் பண்ணணும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் கேமர் கஸ்டமரையுமே வந்து கிட்டத்தட்ட வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு டிவிஆர் பாக்ஸ். உங்களால் வந்து பார்த்திங்கன்னா யூ கேன் வாட்ச் டிவிஸ், இதுக்கு வந்து ரிமோட் கொடுப்பாங்க, அண்ட் அதே மாதிரி ஒரு கண்ட்ரோலருமே வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எது கேமும் விளாண்டுக்கலாம், டிவியுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் டப்பா மாதிரி தான் இருக்கும், ரொம்பவே வந்து ஸ்டைலிஷாக ரொம்பவே ஸ்லிம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்க வாய்ப்பே கிடையாது. இது வந்து ஒரு நார்மல் கேஸ் மாதிரி தான் இருக்கும். பட் இது இதில் வந்து என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா பிளே ஸ்டேஷன் டூவில் ஃபஸ்ட்டு அந்த டிஸ்க் இம்ப்ளிமெண்ட் பண்ணது இந்த கான்சோல் தான். இந்த கான்சோல் வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது ரெண்டு மாடலில் வந்து வந்தது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 160 GB ஹார்ட் டிஸ்க் வந்தது, அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 79 நியூஆன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஆன்ஸ்னு சொல்லுவாங்க ஜாப்பனீஸ் டாலர்ஸை பொறுத்திருக்கும். அது சம்திங் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஒரு $600 கிட்ட வரும், $570 கிட்ட வரும் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 256 GB ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்திங் அரவுண்ட் வந்து 80,000 யுவான்னா அதுவுமே ஒரு $580 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வரும், ஒரு $100 வந்து ஒரு $10 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் காமிக்கும். ஸோ இந்த ரெண்டு மாடலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நீங்கள் பார்க்குற அந்த ஒரு இன்புட்டை வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ணுறதுக்குமே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு கேம் ப்ளே பண்ணுறதா இருக்கட்டும், இப்போ நீங்கள் வந்து ஒரு டிவி ஷோஸ் பார்க்குறீங்களா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே உங்களால் வந்து லிட்டரலாக வந்து உங்களால் வந்து காப்பி பண்ண முடியும், லைக் பேஸ்ட் பண்ண முடியும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண முடியும், அண்ட் அதே மாதிரி வந்து ரெக்கார்டும் பண்ண முடியும். இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சோலில் வந்து இருக்குது. அண்ட் அதே மாதிரி முதல்ல அந்த XMB அந்த ஒரு நிறைய விஷயங்கள் வந்து அந்த யூஐ கொண்டு வந்தது இதுதான். இது வந்து எக்ஸ்க்ராஸ் மீடியா பார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க, XMB அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க.
கொடுத்துருப்பாங்க. யூ கேன் வாட்ச் இன் பிஎஸ்பி அண்ட் ஆல்சோ வந்து PS3 வந்து இந்த யூஐ தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு சம கிளீனான யூஐ, கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். அண்ட் இந்த யூஐ ஃபஸ்ட்டு கொண்டு வந்ததுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேஷன் எக்ஸ் டிவிஆரில் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஒரு சிறப்பை கொண்டு வந்தாங்க. நீங்கள் இனிஷியலாக பூட் ஆகும் போதே இந்த PSX லோகோ வந்ததுக்கப்புறம் அந்த அந்த எக்ஸ்எம்பி டைப் ஆஃப் விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் தனியாக, கேம்ஸ் போட்டு வளர்றதுக்கு தனியாக அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துருப்பாங்க. ஸோ இனிஷியலாக இந்த கான்சோல் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு PlayStation 1 கான்சோல் வித் அந்த டிவிஆர் மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க. ரூமர்ஸ் என்ன சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடைசி நிமிஷத்தில் வந்து இந்த PS2க்கான அந்த நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு பண்ணி ஸோ போத் PS1 அண்ட் PS2 கம்பேட்டபிள் கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெச்சூர் பண்ணியிருக்காங்க. அண்ட் லேட்டர் ஆன் நிறைய யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டார்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ அதில் வந்து நிறைய மாடல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விடும்போது டிவிஆர் ஒரு 7000 சீரீஸை பொறுத்திருக்கும் உங்களால் வந்து PSP கேம்ஸுமே உங்களால் வந்து சேர்த்து போட்டு உங்களால் அந்த கேம் ஸ்டேஷனில் ஆட முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அப்கிரேட் பண்ணிக்காங்க. இனிஷியலாக வரும்போது இது வந்து பார்த்திங்கன்னா DSVR லைக் 4 ஒரு நேம் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் வந்து 5000, 6000, 7000 அந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஜென்ரேஷன் இருக்குது. அந்த ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் 5000, 6000 உங்களால் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கட் டவுன் ஆகும். அதில் வந்து மெமரி ஸ்டிக் போடுற விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா கட் டவுன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 7000 சீரீஸை பொறுத்த வரைக்கும் PSP கம்பேட்டபிளும் இருக்கும், அதே மாதிரி ஸ்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஓவரால் யூஐ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இஜெக்ட் பண்ணுற பட்டன்லாம் வந்து வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் PS2 வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்லிமில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும், இல்லைனா வந்து அந்த அதுவே கேசட்டை வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்ட் பண்ணுற மெக்கானிசம் வந்து கொடுத்துருவாங்க. பட் இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் அந்த கேசட்டை ப்ளே பண்ணாலே போதும், அது வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து லேட்டராக வந்து PS3 அண்ட் ஆல்சோ PS4க்குமே வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆஸ் வெல் இப்போ PS5லையுமே அந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. வென் டாக்கிங் அபவுட் சீரீஸ் அண்ட் டிஸ்க், ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு விஷயத்தில் மேஜரான டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த PSX-ல என்னென்னு பார்த்திங்கன்னா ரீஜனலாக இருக்குது. ஸோ ப்ளே ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய குறை ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா இந்த ஒரு விஷயந்தான். நீங்கள் ஒரு ஜாப்பனீஸில் ஒரு கான்சோல் வாங்குறீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஜப்பானில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். US ஒரு கேம் கான்சோல் வாங்கினீங்கன்னா அதில் ஜாப்பனீஸ் டிஸ்கை உங்களால் வந்து பார்த்திங்கன்னா போட முடியும். இந்த மாதிரி ரீஜனல் லாக் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த வகையில் நீங்கள் வந்து ஒரு US வாங்கின டிஸ்கை வந்து தூக்கிட்டு போய்ட்டு அந்த ஒரு கான்சோலில் போட்டிங்கன்னா இது நாட் கம்பேட்டபிள்னு வந்து பார்த்திங்கன்னா காட்டும். இந்த மாதிரி எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து ஜாப்பனீஸ் ரிலீஸ் ஆகிற அங்கே இருக்கிற கேசல்ஸோ சீரீஸோ மட்டும்தான் அவங்களால வந்து பார்த்திங்கன்னா வாங்கி உங்களால் போட முடியும். லேட்டராக இதை வந்து பார்த்திங்கன்னா ஜெயில் பிரேக் பண்ணாங்க, லைக் அதாவது ஹேக் பண்ண அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேல் அண்ட் NTSC அப்படிங்கிற அந்த ஒரு டிஸ்க் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களால் போட்டு யூஸ் பண்ண முடியும். இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு போட்டு யூஸ் பண்ண முடியாது, பட் லேட்டராக வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் அதே மாதிரி ரீஜனல் லாக் வந்து உங்களால் வந்து அன்லாக் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேர்ஸ்லாம் போட்டு அதுவுமே வந்து இங்கே பாசிபிள் ஆச்சு. பட் சோனி கொடுக்குற சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மாதிரி கிடையாது. ஸோ இனிஷியலாக அதுக்குன்னே சம் கேம்ஸஸும் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. அது லான்ச் டேட் எல்லாமே நிறைய கேம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அது எல்லாமே மோஸ்ட்டாக JRPG. ஸோ ஏன்னா வந்து ஜாப்பனீஸை பொறுத்த வரைக்கும் அந்த JRPGஸில் வந்து நிறைய கண்கள் வந்து பார்த்திங்கனா இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி கேம்ஸில் வந்து ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணி அந்த கேம்ஸை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து கொடுத்தாங்க. ஸோ அதுலேயுமே நல்ல ஒரு வின் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஸோ பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு எந்த கேம்ஸுமே வரல, பட் இங்கே PS2 வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த PS2 கேம்ஸ் எல்லாத்தையுமே இதில் போட்டு வந்து உங்களால் பே பண்ண முடியும். அதேமாதிரி ரெக்கார்ட் பண்ண முடியும், ஷேர் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி முன்னாடி 2 ஸ்லாட் இருக்குது மெமரி கார்டு போகிறதுக்கு, அண்ட் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 ஜாய்ஸ்டிக் போகிறதுக்கு இருக்கும். அண்ட் ப்ராப்பர்ட்டியாக இன்புட் அண்ட் அவுட்புட் அண்ட் ஈத்தர்நெட் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா SI input அண்ட் சம்திங் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கான்சோல் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு அண்டர் ரேட்டடாக போச்சு அப்படிங்கிற காரணத்தை நம்ம வந்து பேசிடலாம். ஃபஸ்ட்டு இந்த கான்சோல் வந்து பார்த்திங்கன்னா வித்ததே வந்து ஒரு ரொம்பவே ஒரு நீஷான ஆடியன்ஸ், ஒரு முக்கியமான ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான். இது வந்து ஹார்ட் கோர் கேமர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு இதோடைய ரேட்டு, ஸோ இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா $600 ஒரு PS2 அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா $300. ஸோ அது வந்து ரொம்ப 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 பெட்டராக இருந்தது. ஏன்னா அதில் வந்து நிறையா ஈஸியாக நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடிஞ்சுது. அதே மாதிரி ப்ளே ஸ்டேஷனுக்கு பொறுத்த வரைக்கும் அப்போ நிறைய கேம்ஸுமே வந்துட்டு இருந்தது பிகாஸ் ஆஃப் த சிப்பு. ஸோ அந்த சிப்னால வந்து டெவலப்பர்ஸ்னால நிறைய நல்ல கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேக வேகமாக நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க முடிஞ்சுது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வச்சு இதை வந்து மார்க்கெட் பண்ணாங்க. பட் இது வந்து அதிகமாக சேல் ஆகாததுக்கான மிகப்பெரிய ரீசன் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அண்ட் அதே மாதிரி ரீஜனல் லாக். அண்ட் இது வந்து US கொண்டு வந்திருந்தாங்கன்னா மேபி நமக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஜாப்பனீஸில் இதை ஒன்று போட்டு அடைச்சதுனால நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் அங்கே வந்து நிறைய கான்சோல் வந்து விற்றுருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது 1 லட்சம் யூனிட்ஸ் வரையும் வந்து பார்த்திங்கன்னா விற்றுருக்கு. ஸோ இதில் வந்து நல்லா பெருசாக இந்த கேம்ஸும்
உங்களால் ப்ளே பண்ணி இது தெரியறதுக்கே வாய்ப்பு இல்லை. இது வந்து ரேட்டும் அதிகமாக, அதே மாதிரி யாருமே ஒரு $300 கொடுத்து ஒரு பிளே ஸ்டேஷன் 2 வந்து வாங்குறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா ஆல்ரெடி வந்து பிளே ஸ்டேஷன் 2 வந்து $300 இருக்குது, அதை விட டபுள் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து நான் வந்து அதில் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இது வந்து யாருமே வில்லிங்காக இல்லை இதை வாங்குறதுக்கு. ஸோ அதனால் இந்த கான்சோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்டர் ரேட்டடாகவே போயிடுச்சு. இது பெரிய பவர் வாய்ந்த சிப்லாம் கிடையாது, அதே பிளே ஸ்டேஷன் 2 சிப் தான். ஸோ அதே கம்பேட்டபிள் கேம்ஸ் தான். நீங்கள் என்ன நீங்கள் இன்னும் கொஞ்சம் அப்டேட்டாக வாங்கினீங்கன்னா பிஎஸ்பி கேம்ஸ்க்கும் உங்களால் வந்து ப்ளே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி லேட்டராக வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஎஸ்பி வந்து 2004 ரிலீஸ் ஆச்சா, ஸோ இது இந்த ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 2005 வந்து நிறுத்திட்டாங்க. ஏர்லி 2005 இந்த பிஎஸ்எக்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இனிஷியலாக அந்த 1 வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா 100,000 யூனிட் வந்து வித்துச்சு, பட் அதுக்கப்புறம் லேட்டராக வந்து அதன் பூரான சேல்ஸ்னால வந்து பார்த்திங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கான்சோல் வந்து பார்த்திங்கன்னா ரிமைன் அன்னோனாகவே போயிடுச்சு, யாருக்குமே தெரியாத ஒரு கான்சோலாகவே போயிடுச்சு. ஸோ ரொம்ப வருஷம் கழித்து இப்போதைக்கு வந்து இதை பற்றி எனக்கு கிடச்சிது, சம்திங் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அதுதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த கான்சோல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? ஸோ ஆல்ரெடி இது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்தியாவில் வாய்ப்பே கிடையாது அந்த டைமில் PS2 பார்க்கறதே பெரிய விஷயம். இப்போதைக்கு வந்து PS6 வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ கண்டிப்பாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் அண்ட் இதை பற்றி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கீழே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சா, அண்ட் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ எல்லா விஷயத்தையுமே நிறைய பேருக்கு இன்னும் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. நான் ஷேர் பண்ண விஷயத்த நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, தே மோர் எஜுகேட்டிவ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்க பிடிக்கல அது பேஸ் பண்ணி தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் அண்ட் அதை பேஸ் பண்ணி கமெண்ட்டும் போடுங்க. ஸோ உங்களோட அடுத்த நாள் சந்திக்கிறேன். இது உங்கள் மேபி அண்ட் தென் ப்ரேம் signing off.